வணக்கமங்களே வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரை பத்தி தாங்க பார்க்க போறோம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு போட்டியா பார்த்தீங்கன்னா பல பேர் வந்துகிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்கு ஒரு படத்துக்கே ஒருத்தர் போட்டியாக வந்துகிட்டு இருக்காங்க ஜெயலலிதர் இந்த படத்துக்கு போட்டியாக இன்னொரு ஜெயிலர் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இது உண்மையாக இல்லையா இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரை பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான படங்கள்னு நடித்து நூற்றி அறுபத்தொம்போது படங்கள் வந்து நடித்து முடிச்சிருக்காருங்க இந்த நூற்றி அறுபத்தொம்போது படம் இப்போ இன்னும் பத்து நாட்களில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்தோட பேர் ஜெயிலர் இந்த படம் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட இது கம் பேக்காக இருக்கும் அது மட்டும் கிடையாது நெல்சன் இயக்கி இருக்கார் ரொம்ப நாட்கள் எடுக்கப்பட்ட ஒரு படனால் அதிக பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க அதனாலே பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பெரிய அளவு பேசப்படுற ஒரு படமாக தாங்க இதுக்கு ஜெயிலர் இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அது மட்டும் கிடையாது இந்த படத்துக்கு அப்புறம் அவர் அதிகப்படியாக சம்பளம் வாங்குறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான நபர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும் பார்த்திங்கன்னா லியோ லியோவிலேருந்து ஒரு பாடல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இதில் வந்து பல அரசியல் வார்த்தையெல்லாம் ஈடுபட்டு கொடுத்துருந்தாங்க இதனாலே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு இது ஒரு பின்னடைவாக இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய் தான் அப்படின்னு எக்கச்சக்கமான நபர்கள் வந்து ஸ்டேஜில் எல்லாம் சொல்லியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா சரத்குமார்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ரொம்ப கடுப்பில் இருந்தார் சரத்குமார் மேலே விஜய் மேலே எல்லார் மேலேயும் இப்போ பார்த்திங்கன்னா அதிகப்படியான ரசிகர்களும் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பண்ணியிருக்காரு இருக்கா குக்கும் அப்படிங்கிற ஒரு சாங் மூலியமாக இங்கே நான் தான் கிங்கு யார் தாப்புல வந்தாலும் வெட்டி களைச்சி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக வந்து பதில் வச்சுருப்பார் இதனாலே பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் எல்லாரும் உற்சாகத்தில் இருக்காங்க சூப்பர் ஸ்டாரோட படம் எப்போ வரும் சூப்பர் ஸ்டாரோட படத்தை எப்போ ஃபஸ்ட் ஷோ பார்க்கலாம் சூப்பர் ஸ்டாரை எப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி செய்கிற மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார்னு பார்த்திங்கன்னா குக்கும் சாங்கில் வேறு லெவலாக பண்ணியிருப்பார் அது மட்டும் கிடையாது இசையல் வீடியோ லெவலாக அவர் பேச இருக்கிற எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அவர் ஷேர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரில நல்லா தெளிவாக தெரிந்து இசையில் வீட்டுலாவில் எல்லாருமே எதிர்பார்த்தது மற்றும் எதிர்பார்க்காத விஷயமெல்லாம் நடக்கும் குறிப்பாக சொல்ல பார்த்தீங்கன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து யார் இல்லை நிரந்தர சூப்பர் ஸ்டார் அவர் தானே அவரே வந்து அவர் வாயால் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுதுங்க இப்படியெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் போயிட்டு இருக்க பட்சத்தில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஆகஸ்ட் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகும் போது இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு அதே ஜெயிலர் அப்படிங்கிற மாதிரி மலையாளத்தில் ஒரு படம் எடுத்திருக்காங்க இந்த படமும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் போது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் அப்படின்னு போட்டாலே எல்லா மக்களும் வந்து சூப்பர் ஸ்டாருக்காக பார்த்துருவாங்க அதை பேஸ் பண்ணி இவங்களும் அந்த ஒரு யுத்தியை யூஸ் பண்ணியிருக்காங்க ஜெயிலர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க இதனாலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஜெயிலர் தான் மலையாளத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த படமும் ஜெயிலர்னு வரும் அந்த படமும் ஜெயிலர் வரும் அப்படிங்கிறதுனாலவே பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் வந்துருக்கு சூப்பர் ஸ்டாருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் பார்க்க வரவங்க பாதி பேர் இங்கே தான் ஜெயிலர் ஓடுது போயிருக்கு அப்படின்னு அந்த படத்துக்கு போயிட போகிறாங்க குறிப்பாக சொல்ல பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடு ரெண்டு இடம் மொய் மொய் எழுதும்போது பொண்ணு வீட்டுக்கு எழுத வேண்டியவங்க மாப்பிள்ளை வீட்லையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு எழுத வேண்டியவங்க பொண்ணு வீட்டுக்கும் எழுத வாங்க அது அதுபோல் இந்த படம் பார்க்க போகிறாங்க அந்த படமும் அந்த படம் பார்க்க போகிறவங்க இந்த படமும் பார்க்க போகிறீங்க கிளான்ன நடக்க போகுதுன்னு தெரியல சூப்பர் ஸ்டார் இருக்குது இது ஒரு பின்னடைவாக இருக்குது இது சதியா இல்லைனா வந்து தெரியாமல் பண்ண விஷயமா அப்படிங்கிறது ஒரு தான் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கவர்மெண்ட் இருந்த புடிச்சுது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க